ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் இன் நியூ வ்ளாக் கைஸ். ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் நல்லா வ்ளாக் ஷூட் பண்ண முடியுது. ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சைக்ளோன் மாதிரி இருக்குது போலங்க, கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, டெய்லி மழை பெய்யுது. ஐயோ என்ன வேல்வல் மழை, ப்ளூ பிளாக் செம்மையாக பெய்யுது மழை. தெரியுதா எப்போ மழை பெய்யுது? வேலையே செய்ய முடியலங்க, தோட்டத்தில் போய் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கினே இருக்கு. ப்ளூ பிளாக். ஐயோ இந்த மழையோட ஓரியாடவே முடிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வேலை செய்ய போனாலும் மழை நடுவில் வந்துடுது. மழை காலில் இருந்து என்ன பண்ணுறேன் நான் காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஷெட்டோட ஒர்க் போயிட்டுருக்கு நான் சொல்லிட்டுருந்தேன். ஸோ வந்து அது இப்போ ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கட்டினது. ஸோ கல், இந்த கல்லெல்லாம் எடுத்து தூக்கி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. நானும் இன்னொரு ஹெல்ப்புக்காக ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவர் வந்துருந்தார், கட்டியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து இரும்பு ராடு தான் வச்சுருக்கேன், இங்கே ஒரு இரும்பு ராடு. ஸோ இதெல்லாம் பழைய வேஸ்ட், எங்கள் வீட்டில் இருந்தது. பழைய டிஷ் டிவி நிப்பாடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ சைடில் விழுந்துருக்கூடா இருக்க ஒரு குச்சி ஒன்று. ஸோ அதே மாதிரி கட்டியாச்சு. ஸோ ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்கேன், ஸோ இன்னொரு பக்கம் கட்டணும். ஸோ அதை ஆரம்பிச்சிருவேன். டோனியை வந்து உள்ளே கட்டி போட்டிருக்கேன் ஷெட்டில். டோனி 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 டோனி, சே ஹாய், சே ஹாய் டோனி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று கஷ்டப்பட்டு இந்த குழி வெட்டினேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து தென்னங்கன்று போட போகிறோம். இதில் ஒரு 100 பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 300 போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு 100 போட போகிறோம். ஸோ எப்படி சீட் செலெக்ஷன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி இருக்கிற காய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிலன்னா ஸோ மேலே ஐ பட்டனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து தென்னங்கன்றுலாம் போடுறது அப்படின்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து உங்களுக்கு புரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ரைட்டும் பார்த்தீங்கன்னா ஷெட்டு மேலே இருக்கேன். வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எங்கள் தோட்டத்தோட வியூ பாருங்கள். அகத்தி மரம் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு இருக்கிறதுலே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும், வெத்தலை செடி, தென்னை மரம். எல்லாத்துக்கும் ஒரு 80 to 90 இயர்ஸ் மேலே ஆயிருக்கும் ஏஜ். ஸோ இது நம்மளோட பழைய ஷெட்டு, எல்லாம் ஏதோ குப்பை மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புதுசாக வந்து தென்னங்கித்து போட்டு போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ஆனவொடனே காட்டுறேன். ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட், அதாவது ரெண்டு பக்கமும் போட்டுட்டோம். ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து தென்னங்கித்து போட போகிறோம். ஸோ தென்னங்கித்து வந்து பின்னலை, பின்னிட்டு போடலாமா பின்னாமல் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எத்தனை தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ இப்போ எங்கே ஒரு ஷெட்டு போட்டாச்சு. ஸோ இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலிங்கை வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பழைய ஷெட்டை வந்து சின்ன சின்ன சிக்ஸை வந்து மக்கறி போட்டு மூடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட அசோலா பெட்டு. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஷெட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான் இருக்கோம். அதை எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன்னா நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி வ்ளாகில், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 4 சிமெண்ட் பில்லர் நான் செஞ்சுருப்பேன். ஸோ அதை வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னொரு ஷெட்டு அமைக்க போகிறோம். ஸோ அதை அமைக்கும்போது அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஷெட் அமைக்கணும்னா ரொம்ப லோ காஸ்ட் தான், நான் எதுவுமே இல்லை, சும்மா இந்த கல்லெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருந்தது, குச்சியும் எல்லாமே வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்தது தான். ஸோ மற்றபடி இந்த கயிறு மட்டும் வந்து ஒரு 250 ரூபா கொடுத்து ஒரு பெரிய பண்டல் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பெரிய பண்டல் வந்து 250 கிடைக்கும். ஸோ அது மோர் தென் எனாஃப், இந்த மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு வந்து நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். ஸோ இது இரும்பு ராடு, இது எங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்ததை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சுனா இந்த 3 ராடு வந்து கிலோ கணக்கில் 40 ரூபா கேஜி அப்படின்னு வரும். ஸோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 kgs வரும். 5 kgsனா வந்து உங்களுக்கு என்ன வரும், 200 ரூபா வரும். ஸோ 1000 ரூபாவில் வந்து இந்த 3 ராடு வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ யாருக்காச்சும் கோழி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைன்னா ஆட்டு ஷெட்டு, இல்லை சும்மா ஒரு ஸ்டோரேஜுக்கு மாதிரி எங்கேயாச்சும் தோட்டத்தில் கட்டிக்கணுனாலும் ரொம்ப சிம்பிளாக கட்டி முடிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. இது என்னோட அசோலா பெட்டு. ஸோ இதில் வந்து நான் என்னென்னா ஒரு வித்தியாசமாக யோசித்தேன். ஸோ இதில் மீன் வாங்கிட்டு வந்து விடலாம். ஸோ ஃபுட்டும் போட தேவையில்ல, எல்லாம் அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் குட்டி போட்டிருக்கு, இந்த குட்டி குட்டி தான் உங்களுக்கு தெரியுதா பிளாக் கலரில். ஸோ நான் அது வாங்கிட்டு வந்து அந்த 3 மீன் தான்.
நாலு மீன் நினைக்கிறேன், ஒரு ரெண்டு ஒயிட்டு, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளாக் வாங்கிட்டு வந்துவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டிங்க இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சராக நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தொட்டி ஃபுல்லாக மீன் ஆகிடும். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நியர் எனக்கு நியர்பையில் இருக்கவங்க கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். எங்கள் வீட்டில் இப்போ பிரம்ம கமலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். யாராச்சும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இன்னும் இது ஒரு 3 to 1 week ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ளவர் வர்றதுக்கு. ஸோ இதில் லைட்டாக ஃப்ளவர் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தெளிவாக காட்டுறேன் பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லீஃபோட எட்ஜ் ஆஃப் தி நோடில் வந்து வரும் இந்த மாதிரி. சூப்பராக இருக்குது. ஸோ இது எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பால்கனியில் சும்மா ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதிலே வந்துருச்சு. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க, இந்த லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு பாதி இந்தளவுக்கு மண்ணில் மூடி, இந்த மாதிரி ஒரு மெச்சூரான லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு பாதி மண்ணில் மூடி வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா இப்போ இந்த லீஃப் எடுத்துகிட்டு இந்த பாதி மண்ணில் போட்டு வைங்க, கண்டிப்பாக வந்துடும். See you in the next video. Until then, signing up by HK. Peace.